ஹே ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா யூடியூப் ரிலேட்டட் தான். யூடியூப்பில் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இனிஷியலாக நீங்கள் யூடியூப் ஆரம்பித்து ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூடியூப்பில் வச்சு நடத்துகிறதே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா யூஸேவல் இல்லை, இனராது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட்டு YouTube.com சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மொபைலில் பண்ணால் டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, அப்போனா தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என் லோகோ இருக்குல்ல, இங்கே ஒரு கிளிக் பண்ணுற யுவர் சேனல் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்கள், இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க, இல்லை ஸ்வைப் பண்ணுங்க வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பப்ஜி நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஒரு சேனல்லாம் நீங்கள் டெக் ரிலேட்டாக போட்டிங்கன்னா டெக் ரிலேட்டாக, இல்லை ஃபோன் ரிவ்யூ பண்ணுறதுனா ஃபோன் ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா, அப்புறம் வேறு ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணுறதுனா அதுக்கு கன்ஃபார்ம் பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க. பப்ஜி ரிலேட்டாக எதாவது போகணுன்னா பப்ஜி இல்லை பேட்டில் க்ரௌண்ட் அது ரிலேட்டாக போட்டிருப்பீங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோவை அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கொலோபரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஆஃபில் இருக்கும். ஓகேவா, இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, இப்போ உங்கள் வீடியோ யாராச்சும் பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, அடுத்த வீடியோவை அதே வந்து கீழே பார்ப்பாங்க, சார் கீழே பார்ப்பாங்க அது ரிலேட்டாக. அப்படின்னா உங்கள் வீடியோ திருப்பி கீழே வரும். ஸோ உங்கள் வியூஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீடியோவே தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். அப்புறம் இன்னொன்று, ரெக்கமெண்டேஷன் ஈஸியாக வரும் உங்கள் வீடியோவுக்கு. ஜஸ்ட் அவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணாலே உங்கள் வீடியோ பார்க்குற மாதிரியே வரும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நெக்ஸ்ட் இருக்கு, யுவர் சேனல் போய்க்கோங்க. இங்கே கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சேனல் கொடுத்துக்கோங்க. வைத்திய சுட்டையில் போகுது, டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ என்ன மாதிரி ட்ரிக்னா, இப்போது சர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி எதாவது சர்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அவங்க வீடியோ தான் போய் நிற்கும். ஓகேவா, யாருக்கு அதிக வியூஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் போய் நிற்கும். இப்போ நம்ம சர்ச் பண்ணாலும் நம்ம இது அவளுக்கு போகாது. ஓகேவா, அதுக்கு தான் சில ட்ரிக்கு. இங்கே இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள், கீழே இருக்கிறத தான் இங்கே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னென்னா, சேனல் இருக்குல்ல, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் மாதிரி ஒரு டேக் கொடுக்குற மாதிரி தான். இப்போ நீங்கள் வீடியோ எடுத்தாலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பீங்க, ஒரு டேக் கொடுப்பீங்க, பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான். இங்கே நீங்கள் காமனாக டெக் சேனலாக, டெக் ரிலேட்டாக, அப்புறம் பப்ஜியாக, பப்ஜி மொபைல் லைவ் ஸ்ட்ரீம், பப்ஜி ப்ராப்ளம், பப்ஜி உங்களுக்கு என்னென்ன நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பண்ணிடுறீங்களோ அந்த வீடியோ ரிலேட்டாக நீங்கள் டேக் போடுங்க. 500 மேலே போடலாம், 500 வார்த்தை வரைக்கும். ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் மியூசிக் ரிலேட்டாக இல்லை ரிவ்யூ எதாவது பண்ணுறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக் போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் வியூஸ் இது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும், இது நான் கேரண்டி. பிகாஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ வாட்ச்சர்ஸ்லாம் வருது, வியூஸும் வருது. நீங்கள் இதுக்கு 2 ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த கொலாபரேட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து இங்கே செட்டிங்ஸ் போய்ட்டு சேனலில் போய்ட்டு டேக் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். பாய் கைஸ்.